சம்மர் சீசன்ல உங்களோட ஸ்கின் ரொம்பவே டல்லா இருக்கு இல்ல டான் ஆயிருக்கு ஏதாவது ரெமடி யூஸ் பண்ணா அப்போதைக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது. பட் இன்னொரு நாள் வெயில்ல போனா உடனே ஸ்கின் வந்து திரும்ப டல்லா எடுத்து டான் ஆகுது. எப்படி உங்களோட ஸ்கின்னை எப்போதுமே பிரைட்டா மெயின்டைன் பண்றது அப்படின்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்க இப்போ என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேர் ஸ்ருதி. வீடியோ ஃபுல்லா பார்க்க பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சன்னால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜ் வருது. இதனால நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ரெமடி ட்ரை பண்ணாலும் ரொம்ப டல்லாகவும் டேன் ஆகியும் வந்து தெரியுது. அப்போதைக்கு இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட் கிடைச்சாலும் இந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னை எப்பவுமே பிரைட்டா மெயின்டைன் பண்றதுக்கான சூப்பரான மூணு டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இதை ரெகுலரா நீங்க ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்டடா பாத்துக்கிறதுக்கு அதே சமயம் பிரைட்டா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட உடம்பை இன்டர்னலா எப்போதுமே ஹைட்ரேட்டடா பாத்துக்கணும் நீங்க. ஸோ எப்பவுமே இன்டர்னலா நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்தா தான் ஸ்கின்னா இருந்தாலும் ஹேரா இருந்தாலும் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ நிறைய தண்ணி வந்து குடிங்க, டெய்லி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ்னு வந்து எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. ஸோ ஹைட்ரேட்டடா பாத்துக்கோங்க. டிப் நம்பர் 2 என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ டேன் ரொட்டீன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ எக்ஸ்டர்னலா நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல போறதுனால கருப்பா இருக்கும் டேனா இருக்கும்ல, இதை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட்டா பாத்துக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான டீ டேன் ஃபேஸ் பேக் வந்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு குட்டி பவுல் வந்து எடுத்துக்கோங்க, அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு நீங்க ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், மில்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ஈவனா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes மட்டும் காயற வரைக்கும் விட்டுட்டு ஸ்க்ரப்பிங் மோஷன்ல நீங்க திரும்ப அதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக். இதை நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லா நீங்க வெயில்ல அலைஞ்சது அப்புறம் அதனால உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்குன்னா இன்ஸ்டன்டாவே பிரைட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகேப்பா இந்த ரெமடி எல்லாம் ட்ரை பண்ணோம்னா நம்ம ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டா பிரைட்டா இருக்கு, பட் அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப ஒர்க்னு வெளியில போனா திரும்ப என்னோட ஸ்கின் டல்லா எடுத்து டானா எடுத்து எப்படி மெயின்டைன் பண்றது? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னை சன் டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதே சமயம் ரொம்ப டேன் ஆகாம பாத்துக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ சன்ஸ்கிரீனோட வேலை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சன் டேமேஜ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகாம பாத்துக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட அக்கா ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, பட் நான் இது வரைக்கும் எந்த சன்ஸ்கிரீன் பத்தியும் நம்மளோட சேனல்ல பேசினது இல்லை. ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல வந்து என்னவோ பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுது. இன்னொன்று என்னன்னா என்னோட ஸ்கின் ஆயிலி டைப் அப்படிங்கிறதுனால நான் ஏதாவது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணா ரொம்பவே ஆயிலி ஆகுது. நான் ட்ரை பண்ண சன்ஸ்கிரீன் வரைக்கும் சொல்றேன். ஸோ இதனால தான் நான் இது வரைக்கும் அந்த சன்ஸ்கிரீன் பத்தி பேசல. என்னதான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா ஒயிட் கலர் காஸ்ட் ஆகுது இல்ல ஸ்கின் ஆயிலி ஆகுதுனாலும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இல்லாம ஒரு நல்ல சன்ஸ்கிரீனா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான சன்ஸ்கிரீன் தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாமா அர்த்தோட ஆலோவேரா சன்ஸ்கிரீன் ஃபேஸ் சீரம். அதாவது இது வெறும் சன்ஸ்கிரீன் மட்டும் கிடையாது, இது ஒரு சன்ஸ்கிரீன் ஃபேஸ் சீரம். அதாவது உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்றதுக்கு அதே சமயம் சன் டேமேஜ்ல இருந்து உங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. ஸோ இந்த அலவேரா சன்ஸ்கிரீன் ஃபேஸ் சீரம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு அந்த ஒயிட் கலர் காஸ்ட் வந்து கொடுக்கல, என்னோட ஸ்கின்னை ஆயிலியாகவும் ஆகல, அதுவும் இல்லாமல் இது என்னோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதில் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் SPF வந்து 55 இருக்கு, அதுவும் இல்லாமல் PA++++ ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதனால இது உங்களோட ஸ்கின்னை ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கும் சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப சேஃபான ப்ராடக்ட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட், உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டும் பண்ண போது. இதில் இருக்க முக்கியமான எக்ஸ்ட்ராக்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா அஸ்வகந்தா வந்து இருக்கு. ஆலோவேரா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின்னை சூப்பராக வந்து ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கும். அஸ்வகந்தா வந்து ஒரு மூலிகை, ஒரு சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு, இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால நம்ம ஸ்கின்னுக்கு வர டேமேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியாக உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஸ்டெப் நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தேர்ட் ஸ்டெப் இந்த சன்ஸ்கிரீன் ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டியூவல் பர்பஸ் ஆச்சு, சன்ஸ்கிரீனாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃபேஸ் சீரமாகவும் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்களும் ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த சன்ஸ்கிரீன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடும் வச்சிருக்கேன். நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற கூப்பன் கோட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாமாவத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் வந்து வேலிடாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி 20% டிஸ்கவுண்ட் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் மாமாவத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், நைகான், மாமாவத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆப்
நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை ஆர்டர் வந்து புக் பண்ணும்போது உங்களோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்டில் வந்து லிங்க் ஆகும். எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணுறாங்க. பை 2025 வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ட்ரீயை பிளான் பண்ணுங்கிறது தான் எங்களோட இனிஷியேட்டிவ். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் இந்த இனிஷியேட்டிவ்ல ஒரு பார்ட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம், அங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நாலாவது அடிஷ்னலான போனஸ் டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சன்லைட்டில் இருக்க மாதிரி வருது, இல்லை உங்களோட ஸ்கின் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கும் போது அப்படியே டேரெக்டாக நம்மளோட ஸ்கின் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாமல் நீங்கள் வந்து ஸ்கார்ஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹேட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் அது கூட நீங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு, டல்லாகாமல் பார்த்துக்கிறதுக்கு, டேன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்கின் கேர் டிஐஒய் எது வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.